ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டிஆர்பி புதிய ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையிலு ஒரு அப்டேட் ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இப்போ ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி நாலு வேக்கன்சி அதாவது பிஜி டிஆர்பி அசிஸ்டண்ட் வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரியாக ஆன் கான்ட்ராக்ட் பேசிக்ஸில் ஒப்பந்த அடிப்படையில் அதாவது ஒப்பந்த அடிப்படையில் இல்லைனா ஆன் கான்ட்ராக்ட் பேசிக்ஸில் வந்து பண்ண சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா தற்காலிகமாக தொகுப்பூதியத்தில் பெற்றோர் ஆசிரியர் கழகம் மூலம் தகுதி வாய்ந்த நபர்களை கொண்டு நியமனம் செய்து கொள்ள அனுமதித்தல் அதற்கான ஜிஓ பாஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஜியோவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாலு எழுபத்தி நாலு வேக்கன்சிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான வேக்கன்சி பார்த்திங்கன்னா அதை முடி முடித்து போஸ்டிங் போகிறதுக்கு மினிமம் ஆறு மாதம் ஏழு மாதம் இல்லை ஒரு பத்து மாதமும் ஒரு வருஷமும் ஆகலாம் அதனால் பள்ளிக்கல்வித்துறை ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாங்க என்ன முடிவு அப்படின்னா இந்த வேக்கன்சியை டெம்பரவரியாக போடலாம் அந்தந்த ஸ்கூலில் பெற்றோர் ஆசிரியர் கழகம் மூலம் அனுமதிக்கலாம் அப்படின்னு போட்டுக்கிறாங்க ஆனால் இதனால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிஜிடி அருவி வராது எக்ஸாம் வைக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கும் படிக்கிறவங்க படிச்சிட்டு இருங்க பட் இந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா ஆன் கான்ட்ராக்ட் பேசிக்ஸில் சிக்ஸ் மந்த்ஸுக்கு டெம்பரரி பேஸ் பண்ணி போடுறதாக சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா இந்த ஜியோவில் நான் பிளாஸ் பண்ணி விட்றேன் நீங்கள் பொறுமையாக படிங்க இந்த ஜியோவில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதே தான் மொத்தம் வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுவத்தொம்போது இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தி நாலு பட்டதாரி ஆசிரியர்களையும் முதுரை பட்டதாரி ஆசிரியர்களும் ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிகமாக தொகுப்பூதியத்தில் நகராட்சி மேல்நிலை பள்ளிகளை நியமித்துக்கொள்ள அனுமதித்து ஆணை வழங்கப்பட்டுள்ளது அதாவது அரசு நகராட்சி மேல்நிலை பள்ளி உயர்நிலை பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மூவாயிரத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோடு சேர்த்து மொத்தம் மூவாயிரத்தி அறுபது மூவாயிரத்தி அஞ்சு வேக்கன்சி இருக்குது இந்த வேக்கன்சியை வந்து பார்த்திங்கன்னா பிஜி அந்த இயக்குனர் உடற்கல்வி இயக்குனர் எல்லா வேக்கன்சியுமே வந்து டெம்பரவரியாக போகிறதுக்கு அவங்க முடிவு பண்ணிருக்கிறாங்க ஸோ இது தற்போது உள்ள காலி பணியிடங்கள் எல்லாம் சேர்த்து டெம்பரரியாக போகலான்னு முடிவு பண்ணிக்கிறாங்க ஸோ ஒவ்வொருத்தருக்கான சேலரி பேஸிங் பார்த்திங்கன்னா அதனுடைய சேலரிஸ் பார்த்திங்கன்னா டென் தௌசண்ட் வீதம் ஊதியத்தில் முடிவு பண்ணியிருக்கிறாங்க ஸோ நபர் ஒருவருக்கு மாதம் ஒன்றுக்கு பத்தாயிரம் வீதம் தொகுப்பூதியத்தில் தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் ஒப்பந்த அடிப்படையில் கான்ட்ராக்ட் பேசிக்ஸ் மூலம் வந்து நியமித்துக்கொள்ள அனுமதியும் அவ்வாறு ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்படும் அனைத்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி நாலு முதலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் சம்பதிற்கான செலவினத் தொகையும் அதையும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க பதினொன்று பதிமூணு புள்ளி எண்பத்தி ஏழு கோடி ஓகேங்களா ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எதுக்காக இந்த ஆணை வெளியேறாங்கன்னா இந்த இப்போத்திக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா முக்கியமாக பாடங்கள் தமிழ் தமிழ் ஆங்கிலம் கணிதம் இயற்பியல் வேதியியல் முதன்மை பாடங்கள் அனைத்துக்குமே உயிரியல் தாவரவியல் விலங்கியல் எல்லாத்துக்குமே வந்து நியமிக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க ஸோ இந்த எல்லா வேக்கன்சியும் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிக்ஸில் தான் வருது ஓகேங்களா ஸோ இதை பேஸ் பண்ணி பத்தாயிரரூபா மாதம் சம்பளம் கொடுக்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மாதங்களுக்கு அதாவது ஒரு மா அஞ்சு மாதத்துக்குள்ளே வந்து வேக்கன்சி போடலாம் அப்படின்னு வேக்கன்சியை முடிவு பண்ணிடலாம் வேகன்சியை வந்து எக்ஸாம் வச்சு நடத்திடலாம் நம்பிக்கையில் வந்து அஞ்சு மாதம் தான் கொடுத்துட்றாங்க ஒன் இயர் கூட இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் வரும் அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் வரும் ஓகேங்களா உங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வேலைவாய்ப்புகள் நீங்கள் பயன்படுத்தலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் பரிச்சைக்கு மட்டும் கான்சேஷன் பண்ணுறாங்க இந்த வேலைவாய்ப்புகள் உங்கள் விருப்பம் தான் ஓகேங்களா ஸோ இந்த பத்தாயிரத்துக்காக பார்த்துட்டு நீங்கள் உங்கள் எக்ஸாமே விட்டுறாதீங்க எக்ஸாமு கரெக்டாக படிங்க கண்டிப்பாக எக்ஸாம் வரும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து இதுதான் தான் சொல்லியிருக்கிறாங்க இங்கே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐந்து ஐந்து மாதங்களுக்கு ஐந்து மாதங்களுக்கு இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஐந்து மாதங்களுக்கு மட்டும் இதனுடைய சேலரியை வந்து டிசைட் பண்ணிக்கிறாங்க அதாவது ஐந்து மாதங்கள் மட்டும்தான் நீங்கள் சேலரி ஒப்பந்த அடிப்படையில் வரணும் அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து எப்படியாவது இந்த வேக்கன்சியை முடிவு பண்ணிடுவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதற்கான தொகை பதிமூணு தேர்ட்டீன் க்ரோஸ் எயிட்டி செவன் த எயிட்டி செவன் லேக்ஸ் இதை வந்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பட்ஜெட்டையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வேக்கன்சி வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அந்தந்த பள்ளி பள்ளியில் இருக்கிற உயர்நிலை பள்ளியில் இருக்கிற பெட்ரோல் ஆசிரியர் கழகம் மூலமும் அது பெட்ரோல் ஆசிரியர் கழகம் மூலமும் மற்றும் அதனுடைய நகராட்சி பள்ளிகள் மூலமும் அதனுடைய நகராட்சி மேல்நிலை பள்ளிகள் நியமித்துக்கொள்ள அனுமதித்து ஆணை வழங்கியிருக்கிறாங்க ஓகேங்களா எல்லாமே பார்த்திங்கன்னா கான்ட்ராக்டல் பேசிக்ஸ் தான் ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிகமாக தொகுப்பூதியத்தில் பெற்றோர் ஆசிரியர் கழகம் மூலமும் கழகம் மூலமும் அரசு நகராட்சி மேல்நிலைப் பள்ளிகளை கொள்ளலாம் சொல்லியிருக்கிறேன் ஓகேங்களா ஸோ இந்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் டெம்பரரி பேசிக்ஸ் தான் பட் இருந்தாலும் நீங்கள் உங்கள் எக்ஸாம் படிங்க கண்டிப்பாக எக்ஸாமினேஷன் வரும் பட் கொஞ்சம் டிலே ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒன்றையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகலாம் பட் உங்களால் முடிஞ்சால் இந்த வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள் இல்லை எக்ஸாமினேஷன் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிச்சிங்கன்னா இதை விட அதிக சம்பளத்துக்கு நம்மளுக்கு ஜாப் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் இந்த சேனலில் வந்து மேக்ஸிமம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் இந்த ஜீவோவை வந்து நான் உங்களுக்கு கமெண்ட் இதில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இந்த ஜிவோவோட பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் அதையும் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க ஓகேங்களா தேங்க் யூ ஃபார் ஆல் தேங்க் யூ ஒன்ஸ் அகன்